கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆன்லைன் ஊடாக இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் எங்கிருந்தாலும், நீங்கள் எதன் வழியாக நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களோடு இருக்கிறார். அவர் பெரிய காரியம் செய்திடுவார். எங்களை நடத்துகிற தேவன் அவர். எங்களோடு இருப்பதனால் எங்களுக்கு பயம் இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து, உள்ளத்தினாலத்திலிருந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி இந்த நாளில் நீங்கள் ஆராதிக்கிற போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இருக்கிற இடத்திலிருந்து கரங்களை தட்டி உற்சாகமாக பாடி துதிப்போம். மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் ஒன்றுக்கும் பயப்படுவதில்லை. தேவரீரனை நடத்த நீர் வல்லவர். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பவன் அடக்கமே எனக்கில்லையே. எல்லாரும் சொல்லுவோமா, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதன் கலக்கமே எனக்கில்லையே. ஓ, பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. பயமில்லை. நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல் நாங்கள் ஆண்டவரிடம் எங்களை ஒப்படைத்து நாங்கள் முன்னோக்கி செல்வோம். அவர் எங்களை என்றும் பாதுகாக்க வல்லவர். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் குடியேற்றுவார். சொல்லுவோம், எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் குடியேற்றுவார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. எங்கள் பாதைகளில் எவ்வளவு தடைகள் இருக்கலாம். எங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் தாமதமாக இருக்காலும், தாமதமானாலும் தடையாவதில்லை. தேவன் ஏற்ற நேரத்திலே எங்களை எல்லாவற்றிலும் நடத்திட வல்லவராக இருக்கிறார். அவரை போற்றி ஆராதிப்போம். ஆமென். பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. விசுவாசத்தோடு பாடி துதிப்போமாம். எங்களை நடத்துகிற தேவன் அவர் நல்லவர். கலக்கமே எனக்கில்லையே. முந்தினதை முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்றை செய்வார் பயமில்லையே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்றை செய்வார் பயமில்லையே.
பயமில்லை பயமில்லை பயமில்லையே நம் சார்பில் கத்தருண்டு பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே எல்லோருமாக பயமில்லை பயமில்லை பயமில்லையே நம் சார்பில் கத்தருண்டு எங்களை ஜெயிக்க வைத்தார் எங்களை நடத்த எல்லா சூழ்நிலையிலும் எங்களை நடத்தி செல்ல எங்கள் தேவன் எங்களோடு இன்று ஹல்லேலூயா 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 பயமில்லை பயமில்லை பயமில்லையே நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே எமக்காக யுத்தம் செய்ய கர்த்தருண்டு எந்த சூழ்நிலையா இருந்தாலும் எங்களை நடத்த எங்களுக்கு கர்த்தருண்டு நாங்கள் மரண இருளில் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் பயப்பட போவதில்லை தேவரீர் எங்களை தேற்றுவீர் உமது கோலும் தடியும் எங்களை தேற்றும் ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே சுவாமி ஓ உமை உயர்த்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இதுவரை எங்களை நடத்தி எல்லா குறைவுகளில் இருந்தும் எங்களை காத்த எங்கள் நல்ல தெய்வமே சுவாமி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் தண்ணீரை கடக்கும் போதும் நீங்கள் எங்களோடு இருந்தீர் ஆண்டவரே எங்களுடைய சூழ்நிலை மாறின போதும் அப்பா நீர் மாறவில்லை ஆண்டவரே சுவாமி நீ எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே உமக்கு நன்றியோடு உமை துதித்து உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே இதுவரை எங்களை நடத்தி நீரே உமக்கு நன்றியோடு உமை துதித்து சுவாமி உமை உயர்த்துகிறோம் ஆண்டவரே சுவாமி ஹாலேலூயா ஆபத்து நாளத்திலே அனுகூலமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம் கரம் நீட்டி எங்களை ஆசீர்வதித்து நடத்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறேன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லி பாடுவோமா கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை உயர்த்துவோமா இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உம் பலத்தால் தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உம் பலத்தால் நன்றி நன்றி உள்ளத்தினாலத்திற்கு சொல்லி அவரை துதிப்போம் உண்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா உண்மை உயர்த்திடுவே ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா ஆபத்து நாளில் அவரைகளை நடத்த வல்லவர் நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீர் நன்றி ஐயா உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெரு நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா உள்ளத்தின் ஆழத்திலும் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே எல்லாவற்றிலும் உம்மை உயர்த்துகிறோம் இயேசுவே நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்துகிறேன் இதுவரை நடத்தி இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா தண்ணீரை கடந்தே சோதனை செய்தே மதிலை தாண்டினே ரொம்ப தண்ணீரை கடந்தேன் சோதனை செய்தேன்
நன்றி நன்றி ஐயா இயேசுவே உமக்கு நன்றி உம்மை உயர்த்துகிறேன் ராஜாதி ராஜனே உம்மை உயர்த்தி உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே எல்லாவற்றிலும் மேலானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி மட்டும் காத்தவரே இம்மட்டும் காத்த நல்ல எபினேசரே எப்போதும் எங்களோடு இருக்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே சுவாமி தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினேன் உம்பலத்தா தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினேன் உம்பல நன்றி உம்மை உயர்த்துகிறேன் இயேசுவே நன்றி 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 ஐயா உம்மை உயர்த்துகிறேன் ஹல்லேலூயா ஆண்டவரே சுவாமி உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே சுவாமி எத்தனை நன்மைகள் எங்கள் வாழ்க்கையிலே செய்த நல்லவரே உம்மை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே வலி எல்லா இடங்களில் எல்லாம் வலிகளை அமைக்கிறவர் நீர் ஆண்டவரே நீர் வலி அமைக்கிற தெய்வம் ஆண்டவரே உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை எங்கள் இயேசுவே சுவாமி ஆண்டவரே நாங்கள் திக்கற்று நிற்கையிலே எங்களுக்கு போவதற்கு ஒன்றும் இல்லாத இடத்திலே ஆண்டவரே அடுத்து என்ன செய்வதென்று தெரியாத இடத்திலே நீர் புதிய வழியை அமைக்க வல்லவராக இருக்கிறீர் வாழ்க்கையிலே அநேக கதவுகள் எல்லா கதவுகளும் எத்திசையிலும் பூட்டப்பட்டிருந்தாலும் எங்களுக்கான புதிய வழிகளை ஆண்டவரே நீர் எங்களுக்கு சுவாமி ஆண்டவரே எங்களுக்காக திறக்கிற தெய்வமாக இருக்கிறபடியினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர் நீர் எங்களை ஆவியிலே நடத்துகிறீர் ஆண்டவரே எங்களை அபிஷேகிக்கிறீர் ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துகிறீர் எங்களை பாதுகாக்கிறீர் எல்லா கொள்ளை நோய் வியாதியிலுமிருந்து எங்களை காக்கிற வல்லமையின் தெய்வமே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் புதிய பாதையை எங்களுக்காக உருவாக்குகிறவர் ஆண்டவரே கர்த்தர் திறக்கிற வாசலை ஒருவனும் அடைக்க கூடாது இருக்கிறது ஆண்டவரே அப்படியான வாசல்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு திறக்கிற நல்லவரே இதோ ஆண்டவரே வேதனையின் மத்தியிலே ஆண்டவரே நோயின் மத்தியிலே சோதனையின் மத்தியிலே இருந்துகிற என்னுடைய சகோதரனே சகோதரியே விசுவாசத்தோடு நாங்கள் பாடும் போது அவர் எங்களுக்கு புதிய வழிகளை திறக்க வல்லவராக இருக்கிறார் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத வல்லவராக இருக்கிறார் அவர் எங்களை நடத்த வல்லவர் ஓ நன்றி சுவாமி வழி செய்பவர் அற்புதம் செய்பவர் வாக்கு மாறாத இருளில் வெளிச்சமே நீரே நீரே பாத்திரரே விசுவாசத்தோடு சொல்லுவோமா ஆமென் வழி செய்பவர் அற்புதம் செய்பவர் வாக்கு மாறாத இருளில் வெளிச்சமே நீரே நீரே பாத்திரரே மறுபடியும் பாடி துதிப்போம் வழி செய்பவர் அற்புதம் செய்பவர் வாக்கு மாறாதவர் இருளில் வெளிச்சமே நீரே நீரே பாத்திரரே நீர் மாத்திரமே பாத்திரர் இயேசுவே வழி செய்பவர் அற்புதம் செய்பவர் வாக்கு மாறாதவர் இருளில் வெளிச்சமே நீரே நீரே பாத்திரரே எங்கள் நடுவிலே அசைவாடுகிறி ஆராதிப்பேன் செயல்படுத்துகிறி செயல்படுத்துகிறி இந்த இடத்திலே ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உள்ள
தினாலத்தில் இருந்து சொல்லி ஆராதிப்போமா. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாத இருளில் வெளிச்சமே நீரே, நீரே பாத்திரரே, அவரே பாத்திரர். வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே நீரே, நீரே பாத்திரரே. எங்கள் நடுவிலே, எங்கள் நடுவிலே அசைவாடுகிறி ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். செயல்படுத்துகிறி, செயல்படுத்துகிறி இந்த இடத்திலே ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். ஓ, பாதைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிற சகோதரரே, சகோதரியே, இதோ என்னுடைய தேவன் எங்களுடைய தேவன் ஜீவனுள்ள தேவராக இருக்கிறார். அவர் கர்லைகளில் இல்லை, அவர் ஜீவனுள்ளவராக எங்கள் மத்தியில் இருக்கிறார். நாங்கள் நம்புகிற தேவம் கல்லறையில் இல்லை, அவர் எங்களுடனே இருக்கிறார். இதோ அவர் இன்று ஜீவனுள்ளவராக எங்களுடைய தேவையை, பிரச்சனையை காண வல்லவராக இருக்கிறார். எங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். அவரை நாங்கள் உயர்த்தி உயர்த்தி ஆராதிப்போம். அற்புதம் செய்பவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ நன்றி இயேசுவே, ஓ நன்றி அப்பா சுவாமி. ஓ இந்த இடத்திலே எங்களை தொடுகிறி ஆராதிப்பே, ஆராதிப்பே. சுகப்படுத்துகிறி எங்கள் இதயங்களை ஆராதிப்பே, 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 நான் ஆராதிப்பே. இயேசுவே, வழி செய்பவரே, வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே நீரே, நீரே பாத்திரரே. எங்களுடைய இருள் விலகத்தக்கதாக வெளிச்சத்தின் தேவனை ஆராதித்து உயர்த்துவோம். ஓ நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே. நீரே, நீரே பாத்திரரே, எனக்காக, எனக்காக நீர் செய்த அதிசயம் என் கண்கள் பார்க்காவிட்டாலும் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை, அதிசயங்களை நிறுத்துவதில்லை. எனக்காக நீ செய்த அதிசயம் என் கண்கள் பார்க்காவிட்டாலும் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை, நன்மைகளை நிறுத்துவதில்லை. எனக்காக நீர் செய்யும் நன்மைகள் என் இதயம் உணராவிட்டாலும் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை, நன்மைகளை நிறுத்துவதில்லை. எனக்காக நீ செய்த நன்மைகள் என் இதயம் உணராவிட்டாலும் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை, நன்மைகளை நிறுத்துவதில்லை. எனக்காக நீ செய்த சொல்லி சொல்லி ஆராதித்து அவரை உயர்த்துவோம். ஓ நன்றி, அவர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டவரே. அதை நான் உணராவிட்டாலும் நீர் அதை நிறுத்த போவதில்லை ஆண்டவரே. நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிகிற நல்ல ஆண்டவரே சுவாமி, எனக்காக நீர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டவரே, அதை நீர் நிறுத்த போவதில்லை என்கிறபடியினாலே உமக்கு நன்றி செய்கிறோம் ஆண்டவரே. உமை உயர்த்துகிறோம் ஆண்டவரே சுவாமி, நன்றியோடு ஆண்டவரே. எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே உமை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உமை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எனக்காக நீ செய்த என் கண்கள் உணராவிட்டாலும் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை, நன்மைகளை நிறுத்துவதில்லை. எனக்காக நீ செய்யும் அதிசயம் என் கண்கள் உணராவிட்டாலும் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை, நன்மைகளை நிறுத்துவதில்லை. எனக்காக நீர் செய்யும் அதிசயம் என் கண்கள் காணாவிட்டாலும்
ஒரு நாளும் நிறுத்துவதில்லை, நன்மைகளை நிறுத்துவதில்லையாம். அவர் எங்களுக்காக செய்கிற நன்மைகளை நிறுத்த போவதில்லை. இதோ இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும், இந்த கஷ்டத்தின் பாதையிலே நாங்கள் சென்று கொண்டிருக்கிற வேளையிலும், அவருடைய நன்மைகள் எங்களை தொடர்ந்து வருகிறதாக இருக்கிறது. அவர் ஒருபோதும் நன்மைகளை அவர் நிறுத்துகிற தேவன் இல்லை. அவர் எங்களை மறக்கிறவர் இல்லை. அவர் மாறாதவர். அன்று எங்கள் மேல் கொண்டிருந்த அன்பு தாயின் வயிற்றிலே உருவாவதற்கு முன்பே எங்களை அவருடைய திட்டத்துக்காக இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த ஆண்டவர் எங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலை, எந்த பிரச்சனை, எந்த தேவையாக இருக்கலாம், ஆண்டவருடைய பாதத்திலே வைத்து இந்த நாளும் அந்த பிரச்சனையை கீழே வைத்து விட்டு ஆண்டவருடைய நாமத்தை இருக்கிற இடத்திலிருந்து அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உயர்த்துங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் அதிசயங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவரை போல் ஒரு தெய்வம் இல்லை. ஓ, நன்றியோடு ஆராதிப்போம். எனக்காக நீர் செய்த நன்மைகள் என் கண்கள் பார்க்காவிட்டாலும் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை, நன்மைகளை நிறுத்துவதில்லை. எனக்காக நீர் செய்த நன்மைகள் என் இதயம் உணராவிட்டாலும் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை, நன்மைகளை நிறுத்துவதில்லை. யோ, நன்றியோடு உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை போல நல்ல தெய்வம் இல்லை ஆண்டவரே. நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிகிற வல்லமையின் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்தி 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 ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபையினாலே ஆண்டவர். எங்களை நடத்துகிற நல்லவரே, நாள்தோறும் எங்களை நடத்தும், எங்களை திடப்படுத்தும், எங்களை பயன்படுத்தும், எங்களை பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் கரங்களை ஆண்டவரே எங்களோடு ஆண்டவரே எங்களை ஏந்தி செல்லும்படியாக மன்றாடி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. நீரே எல்லாவற்றிலும் மேலானவர். எல்லா துதி கன மகிமைக்கும் உமக்கே செலுத்தி உம்மை ஆராதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களை நடத்தும் ஆண்டவரே, நீரே காத்துக்கொள்ளும், நீரே வழி நடத்தும் ஆண்டவரே. உமக்கு நன்றியோடு உம்மை துதித்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே மீண்டும் இந்த ஞாயிறு ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கும் ஒவ்வொருதனையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். இங்கே ஜூம் ஊடாக, அங்கே சோஷியல் மீடியா கூடாக, யூடியூப் கூடாக இணைந்திருக்கிறவங்க ஒவ்வொருதனையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். ஜீவல் அசம்பிள்ஸ் கோர் சபையின் சார்பினாலே இங்கே தேவன் உங்கள் ஒவ்வொரு மேலேயும் கரசனை உள்ளவராயிருக்கிறார். ஆமேன். உங்கள் ஒவ்வொரு மேலேயும், ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையின் மேலே கரசனை இருக்கிறது போல அவர் உங்கள் மேலே கரசனை உள்ள தகப்பனாக இருக்கிறார். ஆமேன். ஆமேன். இந்த வழியிலே நாங்கள் கண்களை மூடி தலை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். இங்கே இந்த நாளில் இதனுடைய வார்த்தைக்காக தேவன் எங்கள் ஒவ்வொருடையும் பேசத்தக்கதாக. அன்பு மிரக்கம் வல்லமுள்ள கர்த்தாவே சுவாமி, இந்த வழியிலும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருடையும் பேசுவீராக. இந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் இடைப்படும்படியாக செபிக்கிறோம். நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். இந்த வழியிலே நான் இங்கே வார்த்தை கடந்து முதல் நாங்களோட ஒரு கதையை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த கதையை உங்களுக்கு கேட்க விருப்பமுடியும் நான் நினைக்கிறேன். அவை அங்கே ஒரு தாத்தாவும் அங்கே பேரனும் இங்கே சாலையோரத்தில் அங்கே நடந்து போய்கொண்டிருக்கிற போது, தாத்தா அங்கே பேரனுடைய கிளாஸ் டீச்சர் அங்கே தூரத்தில் வருகிற போது அவர் கண்டாராம். கண்டு அங்கே பேரனை பார்த்து சொன்னாராம், அவனுடைய கிளாஸ் டீச்சர் அங்கே தூரத்தில் வருகிறா, இப்பொழுது நீ ஓடிப்போய் ஒளிந்து கொள்ளுன்னு சொல்லி அங்கே பேரன் தாத்தாவை பார்த்து சொன்னாராம், தாத்தா நீ ஓடிப்போய் ஒளிஞ்சு கொள்ளுன்னு சொல்லி. ஏனென்று கேட்டதுக்கு பேரன் சொன்னானாம், இல்லை காலையில் டீச்சர் கால் பண்ணி சொன்னேன், தாத்தா இறந்து போனார், ஆனப்படினால் எனக்கு ஸ்கூலுக்கு வரையலான்னு சொல்லி. அவை எனக்கு பிரியமானவர்களே. ஸோ இந்த வழியில் நாங்கள் கடத்துடைய வார்த்தைக்கு நான் கடன் செல்வோம். தேவன் எங்கள் ஒவ்வொருடையும் பேச போதுமானவராக இருக்கிறார். ஆமே. இந்த நாளில் இங்கே மீண்டும் இந்த காலை வேளையிலே இங்கே தகப்பனுடைய இருதயத்தை குறித்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். இங்கே தகப்பனுடைய இருதயத்தை குறித்து அங்கே நான் அங்கே கடந்த வாரத்துக்கு முதல் நான் உங்களோடு பேசினேன். இங்கே தகப்பனுடைய இருதயம் என்று சொல்லுகிற போது நான் சொன்னேன், எங்கள் தகப்பனுடைய இருதயம் இங்கே கொடுக்கிற இருதயமாக காணப்படுகிறது. இங்கே சமாதானத்தை, இங்கே சந்தோஷத்தை, இங்கே விடுதலையை, சுகத்தை இங்கே தேவன் அங்கே கொடுக்கிறவராக காணப்படுகிறார். ரைட். அங்கே அவர் எப்பொழுதும் அங்கே அவருடைய இருதயத்தில் இருக்கிறத அங்கே கொடுக்கிற சுபாவம் உள்ள தகப்பனாக காணுகிறதை காணக்கூடியதாக இருக்கு. அவர் இந்த வேளையில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், அவர் அங்கே கொடுக்கிற தகப்பன், அங்கே கொடுக்கிற இருதயம் கொண்ட தகப்பனாக காணப்படுகிறார். எனக்கு தெரியும் உங்களுடைய வாழ்க்கையில், சிலருடைய வாழ்க்கையில் இந்த நாட்கள் மிகவும் கஷ்டமான நாட்கள். ஆனாலும் இந்த கஷ்டமான நாட்களில்
தேவன் உங்களை போஷித்து வந்திருக்கிறார். ஆமென். அங்கே வருமானம் இல்லை, ஆனாலும் தேவன் உங்களை போஷித்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு தெரியும் உங்களுடைய இந்த கஷ்டமான சூழல்லையும் இங்கே வருமானம் இல்லாட்டியும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையை போஷித்து வந்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் இங்கே இருக்கிற போது இங்கே தேவனுக்கு கொடுத்தவர்களாக காணப்படும். உங்களுடைய வருமானத்திலே நீங்கள் கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறீர்கள். அன்படி நாளை தேவன் இந்த கஷ்டமான சூழலில் தேவன் உங்களை இங்கே போஷிக்க போதுமானவர்கிறார். நீங்கள் அங்கே சாரிபாத் விதவையுடைய கதையில பார்க்குற போது, சாரிபாத் விதவையுடைய கதையில் அங்கே சொல்லப்படுகிறது, அவள் அங்கே அந்த பஞ்ச நாட்கள் முடியும் வரை கர்த்தர் அவளை போஷித்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? அவள் அங்கே கர்த்தருக்கு கொடுத்தவளாக காணப்பட்டார். ஆமே. இங்கே கொடுத்த போது தேவன் அவளை எல்லா பஞ்ச நாட்கள் முடியும் வரை கர்த்தர் இங்கே போஷித்து இங்கே வழி நடத்தினதை காணக்கூடியதாக இருக்குது. எனக்கு பிரியமானவர்களே, எனக்கு உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம், தேவன் உங்களை போஷிக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரையும் இந்த நாட்களில் அங்கே போஷிக்க போதுமானவராக இருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் இங்கே கொடுக்கிறதை குறைத்து. ஆமே. நீங்கள் அங்கே தேவனுடைய பங்கை தேவனுக்கு கொடுக்கிறவளாக இருங்கள். ஆமே. அங்கே இங்கே கடந்த வாரம் அங்கே சபையார் எல்லாரும் சேர்ந்து புறஜாதியார்களுக்கு உதவி செய்யும்படியாக இங்கே முன் வந்து அங்கே கொடுத்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. அங்கே நானும் என்னுடைய பிள்ளைகளை சொன்னேன், கஷ்டப்படுகிறவர்களுக்கு கொடுக்கும்படியாக நீங்களும் ஏதாவது கொடுங்கள்னு சொல்லி பிள்ளைகள் சந்தோஷமாக இங்கே கொடுத்தார்கள். ஆமே. நாங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் இங்கே கொடுக்கிறதை குறைத்து, இங்கே மற்றவர்களுக்கு கொடுக்கிறதை குறைத்து. ரைட். அங்கே எனக்கு பிரியமானவர்களை இங்கே உங்களை பார்த்து சொல்கிறேன், தேவன் இங்கே போஷிக்கிறவராக இருக்கிறார். ஆமே. என்னுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில் இங்கே பொருளாதார தேவைகள் என்று வருகிற போது, இல்லாட்டி அசௌகரியங்கள் என்று வருகிற போது, அங்கே சவால்களுக்கு முகம் கொடுக்கிற போது நான் செய்கிற முதலாவது காரியம்தான், நான் முதலாவது பார்க்குறேன், கர்த்தருடைய பங்கை நான் கொடுத்திருக்கிறேனா? இங்கே கர்த்தருடைய பங்கை நான் கொடுத்திருக்கிறேன்னு தான் நான் என்னை பார்த்து முதலாவது கேள்வியை கேட்கிறது. தேவனுடைய பங்கை கொடுக்கறதுனாலே தேவன் இன்று வரை என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் போஷித்து வருகிறவராக இருக்கிறார். ஆமேன். உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற காரியம், நீங்கள் ஒன்றை விளங்கிக்கொள்ளுங்கள், இந்த அசௌகரியமான சூழலை, ரைட், எங்களுக்கு முடியாது, எங்களுக்கு இருக்கிறத வச்சு எங்களை வாழவும் முடியாது, ஆனால் ஒன்று மட்டும் எங்களுக்கு தெரியும், இங்கே தேவன் போஷிக்க போதுமானவர்னு சொல்லி தேவனுடைய பங்கை நாங்கள் தேவனுக்கு கொடுக்கிறபோது தேவன் எங்களுடைய மிகுதி வாழ்க்கையையும் இங்கே போஷித்து வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். சுகத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். என்ன வேணும் சொல்லுவாங்க நீதிமொழிகள் இங்கே 19:17 சொல்லுகிறது, 19:17, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். அவர் அங்கே கொடுத்ததை இங்கே திரும்ப கொடுப்பார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தேவன் அங்கே திரும்ப கொடுக்கிறார். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லும். ஆனால் கர்த்தருடைய மாற்று தேவன் அங்கே கொடுக்கிற தேவன். இந்த 100 நாள் அங்கே ஒருவருக்கும் கடலாளிகளாக இருக்கிறதில்லை. ஆனால் இந்த காலை வழி உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம், எங்களுடைய அசௌகரியமான சூழல்களில் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், ரைட், இங்கே நாங்கள் எங்களை போஷிக்கிறவர் கர்த்தர். ஆமேன். அங்கே அதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். அங்கே தகப்பன் தான் அங்கே பிள்ளைகளுக்கு அங்கே சொத்துக்களை சேர்த்து வைக்கிறார். தகப்பன் தான் பிள்ளைகளுக்கு அங்கே கொடுக்கிறவனாக இருக்கிறான். ஆனபடி அவங்களை பார்த்து சொல்ல விரும்புகிற காரணம், இந்த நாட்கள் தேவன் உங்களை ஒவ்வொருத்தரையும் இங்கே போஷித்து வழி நடத்த இங்கே போதுமானவராக இருக்கிறார். அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமேன். நீங்கள் நம்புங்கள் இந்த காலை வேளையில். ஆனபடினாலே உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம்தான், நீங்கள் தேவனை நோக்கி பாருங்கள், தேவனுடைய முகத்தை பாருங்கள். ரைட். தேவனுடைய முகத்தை பாருங்கள், அங்கே தேவன் கரத்தை நீட்டி இங்கே ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமேன். ஆமேன். அது மட்டுமல்ல, அங்கே தகப்பனுடைய இருதயம் என்று பார்க்குற போது, தகப்பனுடைய இருதயம் வந்து அங்கே தகப்பன் வந்து தண்டிக்கிறவர் அல்ல, அங்கே இங்கே மன்னிக்கிறவராக காணப்படுகிறார். ரைட். ஒரு தகப்பன் அங்கே தண்டிக்கிறவர் அல்ல, இங்கே மன்னிக்கிறவராக காணப்படுகிறார். நீங்கள் லூக்கா அங்கே 15 வாசித்தீங்கன்னு சொன்னால், லூக்கா 15 ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரைட். அங்கே 2 பிள்ளைகள் இருந்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இளைய மகன் தகப்பனத்தில் போய் கேட்க என்ற சொத்துக்களை என்னிடத்து தாருங்கள் என்று சொல்லி அங்கே வாங்கி கொண்டு அவன் தூர பிரசம்பம் எல்லாம் அழித்து போயிட்டான். திரும்ப அவங்க அங்கே திரும்பி வருகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. ரைட். இங்கே திரும்பி வருகிற போது அங்கே வேதம் சொல்ல, லூக்கா 15:21 நீங்கள் லூக்கா 15:21-22 வாசிக்கிற போது வேதம் சொல்லுகிறது, 15:21 நான் வாசிக்கிறேன், குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தை கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள், கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம்.
ஆமென். இங்கே தகப்பனங்க அவனை அவனை வந்தபோது இங்கே மனதுருகி இங்கே கட்டி அணைத்து கொண்டான். அவனுங்க தண்டிக்கிற எண்ணம் சிந்தனையோடு இருக்கல. அவன் வந்தபோது அங்கே ஏற்றுக்கொள்ளுறதை காணக்கூடியதான் இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகத்து பெற்றோர் என்றால் என்ன நடக்கும் ரைட், நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஆனால் பரமப்பிதான் இங்கே அவன் வந்தபோது தங்கே ஏற்றுக்கொள்கிறவராக காணப்பட்டார். இன்றைக்கு எனக்கு தெரியும், ஒரு உங்களுக்கு தெரியுமா, அங்கே அஞ்சாறு வருஷங்களுக்கு முன்பு தான் இந்த சபைக்கு ஒரு பிஸ்னஸ் மேன், அதாவது ஹோல்சேல் பிஸ்னஸ் செய்கிற ஒருவர் இங்கே கடந்து வந்து கொண்டிருந்த ஆராதனையிலே. அங்கே ஒரு நாள் நானும் அங்கே இப்போ நான் நினைக்கிறேன், நான் விசிட் பண்ணோம் அவரை. அங்கே விசிட் பண்ணின போது நாங்கள் அவரை கேட்டோம், பார்த்து அங்கே அவர் வயதானவர், இங்கே அவரை நான் பார்த்து கதைச்சு கொண்டு போய் அவரை கேட்டோம், இங்கேயே உங்களோட பிஸ்னஸை நீங்கள் உங்களோட பிள்ளை எடுத்து கொடுக்கலாம் தானே, அவருக்கு ஒரு மகன் ஒரு மகள், அப்போ அவர் சொன்ன மகன்கிட்ட கொடுக்கலாம் தானேன்னு சொல்லி. அப்போ அவர் சொன்ன காரியம் தான், நான் இந்த பிஸ்னஸ் என்னோடய மகனிடத்தில் கொடுத்தேன், மகன் எல்லாவற்றையும் இங்கே செலவழித்து, எல்லாவற்றா வாகனத்தை வாங்கி வேறு காரியங்களுக்கு செலவழித்து, இறுதியில் அங்கே மகன் வெளிநாட்டுக்கு போய் எல்லாவற்றையும் செலவழித்து விட்டார். ஆனப்படினால் இன்றைக்கு எனக்கு இதுதான் மிஞ்சி இருக்கின்ற கடன் நிறைய எனக்கு இருக்கிறது, நிறைய வர வேண்டி இருக்கிறது, நிறைய நான் கொடுக்க வேண்டி இருக்கிறது. ஆனப்படினால் இனி நான் இங்கே மகன் மீண்டும் வந்திருக்கிறார், ஆனால் மீண்டும் நான் மகனுக்கு நான் கொடுக்குற அளவுக்கு இல்லை என்று சொல்லி அந்த வயதான ஆட்கள் சொன்னார், நானே இந்த பிஸ்னஸை செய்ய போகிறேன்னு சொல்லி. ஆம், எனக்கு பிரியமானவர்கள், இன்றைக்கு உலகத்து பெற்றோருக்கு இங்கே கஷ்டமாக இருக்கும், தகப்பனுக்கு. ஆனால் பரமப்பிதா இங்கே நான் பார்க்குறோம், இங்கே மன்னித்து இங்கே ஏற்றுக்கொள்கிறதை நான் காணக்கூடியதாக இருக்கிறது. அங்கே நாங்கள் சொன்னால் எப்பொழுதும் அங்கே எப்படா சந்தர்ப்பம் பெறும், என்ன இங்கே தண்டிக்கலாம், என்ன எப்படா பழி வாங்கலாம், என்ன அப்படியான என்ன சிந்தனை தான் எங்களுக்கு இருக்கிறது, அப்படி மன்னித்தால் நான் மறக்கிற சிந்தனைகள் எங்களுக்கு இருக்காது. ஆனால் அங்கே பரமப்பிதா இங்கே மன்னித்து அங்கே ஏற்றுக்கொள்கிறதை காணக்கூடியது. அங்கே அவனை மகனாக இங்கே ஏற்றுக்கொண்டான். அதான் சொல்கிறது, வேலையாளாக வந்து இருந்துட்டு போகிறேன்னு சொன்னால் தகப்பன் இல்லை, என்னுடைய மகனாக அங்கே எல்லா அங்கே சுதந்திரத்தையும் எல்லா உரிமையும் இங்கே கொடுக்கறதை காணக்கூடிய. ஏன்னா பிரியமானவருடைய மகன் என்று சொல்லுற போது எல்லா உரிமையும் இருக்கிறது, எல்லா சுதந்திரமும் இருக்கிறது. இந்த லூக்கா 15 அதிகாரத்தில் இந்த ஸ்டோரி சொல்லுகிறது, அங்கே அவன் தகப்பன் அங்கே சகல அங்கே மீண்டும் அவனுடைய மகன் என்ற ஸ்தானத்தை அங்கே கொடுக்கறதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனப்படினாலே உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம், நாங்கள் பரம பிதாவுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமேன். எங்களுக்கு முழு உரிமையும் இருக்கிறது, முழு சுதந்திரமும் இருக்கிறது. இந்த காலை வழியில் உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம் அதுதான், நாங்கள் பரம பிதாவுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். அவருக்கு முடியும் எங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யத்தக்கதாக. ஆமேன். அவர் அங்கே ஆனப்படினால் எங்களுக்கு இங்கே சகல சுதந்திரமும் சகல உரிமையும் இருக்கிறது. இங்கே தகப்பனுக்குரியது பிள்ளைகளுக்கு. ஆமேன். நீங்கள் நம்புங்கள், அங்கே தகப்பனுக்குரியது என்னுடைய என்னிடத்தில் இருக்கிறவைகள் என்னுடைய பிள்ளைகளுக்குரியது. ஆனப்படி அவங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன், உங்களுடைய எந்துவாக இருந்தாலும் அது அடுத்த நாள் அங்கே அங்கே உங்களுடைய பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு தான் அது கடந்து செல்கிறது. ஆனப்படி நாளே இங்கே பரம பிதா அவருக்கு சொந்தமானதை அவர் எங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இங்கே சுதந்திரத்தை கொடுக்கிறார், இங்கே விடுதலை அங்கே கொடுக்கிற தேவனாக அவர் காணப்படுகிறவராக இருக்கிறார். ஆனப்படி நான் இந்த காலை வழி உங்களை பார்த்து சொல்கிறேன், நாங்கள் வரப்பிரசாதம் பெற்ற ஜனங்கள். ஆமேன். ஹாலேலூயா. நான் வரப்பிரசாதம் பெற்ற ஜனங்கள் என்றால் அவர் எங்களுக்கு தகப்பனாக இருக்கிறார். நாங்கள் உலகத்து தகப்பன்மார் சில வழிகளே எங்களை ஒதுக்கி விடலாம், என்ன சில வழியில் எங்களை புறங்கணித்து விடலாம், இல்லை எங்களை கைவிடலாம், இல்லை அவர் பார்த்து கொண்டிருக்கலாம் எப்படா என்ன செய்யலாம்னு. சில உலகத்து தகப்பன் எங்களுக்கு அங்கே கஷ்டமான சூழலில் வழிநடக்க விடலாம். ஆனால் உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன், பரமபிதா பரமபிதா உங்களை மகனாக மகளாக உங்களை ஏற்றுக்கொள்கிறார் இந்த காலை வழியில். ஆமேன். நீங்கள் பரம பிதாவுடைய மகனாக இருக்கிறீர்கள், மகளாக இருக்கிறீர்கள். அவர் உங்களை ஏற்றுக்கொள்ள போதுமானவர்கள். ஏன்னு சொன்னால் அவர் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். ஆமேன். நாங்கள் அங்கே பாவத்தின் நிமித்தம் எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் நாங்கள் அங்கே நரகத்துக்கு நித்திய நரகத்துக்கு போக வேண்டிய ஜனங்கள், தண்டிக்கப்பட வேண்டிய ஜனங்கள். ஆனால் அங்கே அவர் நம்மள வைத்த அன்பின் நிமித்தம் நாங்கள் நித்திய இங்கே சந்தோஷத்துக்குள்ளே நித்திய மகிழ்ச்சிக்குள்ளே இங்கே கடந்து போகக்கூடிய நித்திய ஜீவனுக்குள்ளே கடந்து போகக்கூடிய அவர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஹாலேலூயா. எங்களுக்கு மேலே நாங்கள் மரணத்தை சந்திக்க வேண்டியவர்கள், நித்திய மரணத்தை, ஆனால் தேவன் நித்திய ஜீவனை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த காலை வழியில் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம், தேவன் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவருடைய மகனாக மகளாக இந்த காலை வழியில் உங்களுக்கு அந்த சுதந்திரம் இருக்கிறது. அவர் எங்களுக்கு தகப்பனாக இருந்து எல்லாவற்றையும் செய்ய போதுமானவர். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அவர் அங்கே செய்ய போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் நம்புங்கள் இந்த காலை வேளையில். என்ன சொன்னால் அவர் நம்மை நேசிக்கிறார். ரோமர் 5
இங்கே எட்டாம் வசனம் சொல்லுகிறது, ரோமர் 5:8 வாசிக்கிற போது வேதம் இப்படி சொல்லுகிறது. ரோமர் 5:8 நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாம் பாவிகளாயிருக்க கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். ஆமென். நாங்கள் பாவிகளாயிருக்கையில் இங்கே கிறிஸ்து நமக்கு மரித்ததினாலே தமது அன்பை அங்கே வெளிப்படுத்தினார் என்று காணக்கூடியதாக இருக்குது. இந்த காலை வழியில் அவர் அன்புள்ள தேவன். ஆமேன். நமது பிதா, நமது பரம தகப்பன் இங்கே அன்புள்ளவராக காணப்படுகிறார். அவர் அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறவராக காணப்பட்டார். அங்கே எங்கள் மீண்டும் எங்கள் மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டு வந்தால் நாங்கள் அப்பா பிதாவின் கூப்பிடுத்துக்கிற புத்திர சுயாரத்தை கொடுத்தார். காரணம் என்ன? தேவனங்களை நேசிக்கிறார்கள். இந்த காலை வழி உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம், இங்கே பெற்றோராக இருக்கலாம், இல்லை உறவுகளாக இருக்கலாம், வேறு எதுவாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார். ஆமென். அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். இந்த காலை வழியிலே இந்த ஆராதனை கலந்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம், ஆனால் நான் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம்தான், தேவன் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். ஆமாம். இந்த காலை உங்களை நேசிக்க ஒருவர் இருக்கிறார். அவர் உங்களை மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டு உங்களை நேசிக்கிறவராக காணப்படுகிறார். ஆனப்படி நான் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், தேவன் உங்களுக்கு பரம பிதாவாக இருந்து எல்லா காரியங்களையும் இங்கே செய்ய இங்கே போதுமானவராக இருக்கிறார். எபேசியர் 4:32, எபேசியர் 4:32 சொல்லுது, 4:32, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவரொருவர் மன்னியுங்கள். ஆமேன். அங்கே சொல்கிறார், நீங்கள் அங்கே ஒருவரை ஒருவர் இங்கே மன்னியுங்கள். ஆமேன். இன்றைக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியம்தான், நாங்கள் ஒருவர் ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற சுபாவத்தை தேவனங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆமேன். நாங்கள் ஒவ்வொரு தினையும் ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற சுபாவம், அதாவது தேவனங்களுக்கு கொடுத்தவராக காலையில் இங்கே நம்புங்கள். உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம்தான், தேவன் உங்களை மன்னித்தது போல் நீங்களும் ஒருவர் ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுவோம். இந்த நாட்களில் சில அந்த வீடுகளில் இங்கே கணவன் மனைவியாக இருக்கலாம், இல்லை சகோதரர்களாக இருக்கலாம், இல்லை பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில் இருக்கலாம், இல்லை உறவுகளுக்கு இடையில் இருக்கலாம், அது விரிசல் ஏற்பட்டிருக்கலாம், இல்லாவிட்டு அங்கே அசௌகரியங்களின் நிமித்தம் கஷ்டமான பாதைகளில் பிரயாணம் பண்ணுகிறவளாம் இருக்கலாம். ஆனால் உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம், இந்த நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய முக்கியமான காரியம், விசேஷம் எங்களுடைய வீட்டில் இருக்க வேண்டிய காரியம், ஒருவரை ஒருவர் இங்கே மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை. இந்த நாட்களில் வீடுகள் இருக்கிற போது உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிற, ஒருவரை ஒருவர் நாங்கள் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற ஜனங்களாக இருக்க வேண்டும். துக்கத்தை நாங்கள் சுமந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவருடைய ஒருவருடைய பாரத்தை நாங்கள் சுமந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ரைட். விசேஷமாக இந்த நாட்கள் இங்கே வீடுகள் இருக்கிற போது, ரைட், அங்கே எங்கள் ஒருவர் ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மையை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். பொழுது ஆகிறதுக்கு முதல் நாங்கள் மன்னிக்க வேண்டியவர்களாக இருக்கோம். வேதம் அப்படித்தான் எங்களை சொல்லுகிறது. ரைட். ஆனப்படி உங்களை பார்த்து சொல்லுகிறேன், அது நல்லது. ரைட். அது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அதை செய்கிறவர்களாக காணப்படுங்கள். ஆகவே அங்கே இங்கே வேதம் சொல்லுவாங்க, பிதா நம்மை மன்னித்திருக்கிறார், அவர் தண்டிக்கவில்லை. ரைட். இங்கே கெட்ட குமாரன் வருகிற போது அவர் அங்கே தண்டிக்கவில்லை, அங்கே மகனுடைய ஸ்தானத்தை கொடுத்து அங்கே மன்னித்து ஏற்றுக்கொண்டதை காணக்கூடியதாக இருக்கிறது. ரைட். அவனுக்கு அங்கே வஸ்திரத்தை கொடுத்தார், மோதிரத்தை கொடுத்தார், எல்லாவற்றையும் கொடுத்து அவனை மகனாக மீண்டும் இங்கே ஏற்றுக்கொள்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. ரைட். நாங்கள் எவ்வளவு தூரமாய் போனாலும் அவங்களை மன்னித்து அவங்க ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை உள்ளவர். அவங்க அங்கே தகப்புண்டு இருதயம் என்று சொல்லுகிறது, அவங்க தண்டிக்கிறதுக்கு பார்த்து கொண்டிருக்கிற இருதயம் அல்ல. ரைட். உலகத்து தகப்பன்றால் அப்படித்தான், என்ன ரைட், எப்படியாவது ஏதாவது தண்டிக்க வேண்டாம், ஏதாவது செய்யணும்னு தான் பார்த்து கொண்டிருப்பான் தவறு செய்கிற போது. ஆனால் பரமபிதா அப்படி அல்ல, அவர் வந்து அங்கே இங்கே மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற சுபாவம் உள்ளவர். உங்களுடைய வாழ்க்கையில் நான் பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம், நீங்கள் தேவனை விட்டு எவ்வளவு தூரமாய் போனாலும், எவ்வளவாய் விலகி போனாலும், தேவனை விட்டு தூரமாக இருக்கிறவங்களாக இருந்தாலும், உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இந்த காலை வேளையில் நீங்கள் தேவன் அண்டையில் வெறுகிற போது, தேவனுடைய அன்புக்குள்ளே வெறுகிற போது, தேவனுடைய அரவணைப்புக்குள்ளே வெறுகிற போது, தேவனுடைய கரங்களுக்குள்ளே வெறுகிற போது, தேவனை நீங்களை ஏற்றுக்கொள்ளுகிற போது, அவர் உங்களை மன்னித்து சகல காரியத்தில் இருந்து மன்னித்து உங்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தம் உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த காலையில் அப்படிப்பட்ட ஒரு தகப்பன் தான் எங்களுக்கு இருக்கிறவராக இருக்கிறார். ஆமேன். ஆனப்படி நான் நம்புங்கள், இந்த காலை வேளையிலே உங்களோடு இருக்கிற தகப்பன் உங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற தகப்பனாக இருக்கிறார். அது இவ்வளவு தான் கொடூரமான, இவ்வளவு தான் மோசமான காரியமாக இருந்தாலும் இந்த காலை வேளையில் உங்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். மகனாக மகளாக ஏற்றுக்கொள்ள ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆனப்படி இந்த வேளையிலே நீங்கள் அதை நம்புங்கள். ஆமேன்.
அது மட்டுமல்ல அங்கே தகப்பனுடைய இருதயம் என்று வருகிற போது இங்கே தகப்பனுடைய இருதயம்தான் அங்கே ஒருவரும் இங்கே கெட்டு போகக்கூடாது. ஆமென். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. இங்கே தகப்பனுடைய இருதயத்தில் இருக்கிற யாருமே அழிந்து போகக்கூடாது, இல்லாட்டி யாருமே அங்கே கெட்டு போகக்கூடாது. ரெண்டு பேதுரு மூன்றாம் அதிகாரம் இங்கே 9 வசனத்தை வாசிக்கிற போது வேதம் சொல்ல, 2 பேதுரு 3 அங்கே 9 வசனத்தை வாசிக்கிற போது வேதம் சொல்ல, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனந்திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையாக இருக்கிறார். ஆமே. இங்கே வேதம் சொல்வது தேவன் ஒருவரும் கெட்டு போகிறதை அவர் விரும்பலை. ஆமே. ஒருவரும் கெட்டு போகிறதை அவர் விரும்பலை. அன்னப்படி நான் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம், இங்கே தேவன் அங்கே ஒவ்வொருதரையும் நேசிக்கிறவராக காணப்படுகிறார். ஆமேன். அல்லது உங்கள் ஒவ்வொருத்தரையும் தேவன் நேசிக்கிறார். அவை தகப்போட இருதயம் வந்து யாரும் அழிந்து போகக்கூடாது, யாரும் சீரழிந்து போகக்கூடாது, எல்லாரும் மீட்கு கொள்ள வேண்டும், எல்லாரையும் அங்கே ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். அதுதான் அவருடைய விருப்பம். அப்படி அந்த இங்கே சொல்லுகிறது, அங்கே 9 வசனத்தில் சொல்லுகிறது, அங்கே அவர் தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் விரும்புகிறார். ஆமேன். இங்கே தொலைந்து போன ஒரு ஆட்டை தேடி அவர் போனவராக, 99 இருந்தாலும் தொலைந்து போன ஒரு ஆட்டை அங்கே தேடி போனவராக காணப்பட்டார். இங்கே தொலைந்து போன ஒரு காசை இங்கே கண்டுபிடிக்கிறவளாக காணப்பட்டார். எனக்கு பிரியமான இந்த காலை வழியில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தேவனுடைய விருப்பம் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. அவர் இந்த நாட்களில் எப்படியாயினும் எல்லா பகுதிகளிலே எல்லா சூழலிலே கர்த்தருடைய அங்கே செய்தியானது, என்னோட கர்த்தருடைய நற்செய்தியானது இங்கே கடந்து போக வேண்டும். தேவனுடைய அன்பு அங்கே கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது. அங்கே இங்கே எல்லாரும் மீட்கப்பட வேண்டும் என்ற செய்தி அங்கே கடந்து போக வேண்டிய தேவை இருக்கிறது. ஆமேன். அவை உங்களை பார்த்து சொல்லுவேன், தேவன் அங்கே ஒருவரும் கெட்டு போகிறதை அவர் விரும்பவில்லை, எல்லாரையும் மீட்டுக்கொள்ள வேண்டும் தான். ஒரு தகப்பனாக ரைட், என்னுடைய பிள்ளைகளை ஒருவரையும் அங்கே பிள்ளையான வழிகளுக்கு போக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், இல்லை பிள்ளையான காரியங்கள் செய்ய அனுமதிக்க மாட்டோம். ஏன்னா பிள்ளையானதுன்னு சொன்னாங்க, எப்படியா நாங்கள் அதிலேருந்து காத்துக்கொள்ளத்தான் பார்ப்போம், இல்லாட்ட மீட்டுக்கொள்ளத்தான் பார்ப்போம், எப்படியா பிள்ளையை நல்வழிப்படுத்தத்தான் நாங்கள் பார்க்குறவளாக இருக்கிறோம். இந்த வழியில் உங்களை பார்த்து சொல்லுறேன், சாதாரண நாங்களே எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வழியை காட்ட முயற்சிக்கிற போது, இல்லை நல்ல காரியத்தை செய்ய முயற்சிக்கிற போது பரமபிதா இவ்வளவு நல்லவர். இவன் சொல்லுவது அவர் ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவர் கிரியை செய்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அப்படியே தான் அங்கே தீமோத்தேயுவில் சொல்லுகிறது, அங்கே எல்லோரும் அங்கே தீமோத்தேயுவில் சொல்லுகிறது, அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 தீமோத்தேயு 2 வேதம் சொல்லுகிறது, 1 தீமோத்தேயு 2 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆமேன். அவர் அங்கே சித்தமுள்ளவராக எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சொல்லு. அவன் இந்த காலை வளங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஒருவரும் கெட்டு போகிறது தேவனுக்கு விருப்பம் இல்லை, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிற இந்த காலை வெளியிலே. எல்லாரும் மீட்கப்பட வேண்டும் என்றது தான் இங்கே தேவனுடைய விருப்பமாக இருக்கும். உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம், தேவனுடைய இருதயம் அப்படிப்பட்ட இருதயம். ஆமீன். அங்கே தேவனுடைய இருதயம் வந்து அங்கே கொடுக்கிற இருதயம். ஆமீன். இந்த நாட்கள் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் உங்களோட ஒவ்வொரு சூழ்நிலையும் அது எப்படிப்பட்ட தேவையாக இருந்தாலும் பரவாயில்லை, அது பொருளாதாரமாக இருக்கலாம், சுகமாக இருக்கலாம், விடுதலையாக இருக்கலாம், சமாதானமாக இருக்கலாம், அவர் இங்கே கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமேன். அதே போல் அவர் உங்களை தண்டிக்கிறதுக்கு அங்கே பார்த்து கொண்டிருக்கிற ஒருவர் அல்ல, உங்களை மன்னிக்கிறதுக்கு பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தகப்பன். ஆமேன். எப்போ என்னுடைய மகன் மகள் நிடத்தில் வருவார்னு சொல்லி, அதே போல் அவர் அங்கே ஒருவரும் அழிந்து போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ளே வரவணும்னு சொல்லி விரும்புகிற அங்கே தகப்பனாக காணப்படுகிறான். இதற்கு பின்னணியில் இருக்கிற ஒரே ஒரு காரணம் தான், உங்களை சொன்னது, நான் உங்களுக்கு சொன்னது போல் ஒரே ஒரு காரணம் தான் இங்கே எல்லாவற்றுக்கும் பின்னதாக இருக்கிறது, அங்கே அவர் உங்களை நேசிக்கிறவராக காணப்படுகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. அவர் உங்களை நேசிக்கிறவராக காணப்படுகிறார், உங்களை மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதுதான் காரணம், வேறு ஒன்றுமில்லை. எனக்கு பிரியமானவளே, இங்கே அவர் தகப்பனுடைய இருதயம் வந்து உங்களை ஒவ்வொருத்தரையும் இங்கே நேசிக்கிறவராக காணப்படுகிறார். அதே போல் அவர் உங்களை மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டவராக காணப்பட்டவர். ஆனப்படினால்தான் அவர் தன்னுடைய எல்லாவற்றையும் அங்கே கொடுக்க ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார், உங்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். அவர் இந்த காலை வேளையிலே என் கண்களை மூடி தலை தாழ்த்தி நாங்கள் எங்களை விட்டுக் கொடுப்போம், நாங்கள் தேவனத்தை ஒப்புக் கொடுப்போம், எங்களுடைய வாழ்க்கை தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யத்தக்கதா. அவர் பரம பிதா,
அங்கே அவர் எங்களுடைய வாழ்க்கையில் இங்கே தகப்பனாக இருக்கும்படியாக எங்களுடைய வாழ்க்கையை விட்டு கொடுப்போம். இதோடு சொல்லுவோம், ஆண்டு இருக்கிற இடங்களில் சொல்லுவோம், ஆண்டவரே என்னுடைய என்னுடைய வாழ்க்கைக்கு நீ தகப்பனாக இரும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கைக்கு நீ பரம தகப்பனாக இரும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நீ வழி நடத்தும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நீர் மிகுதி காலத்தை கொண்டு நடத்த நீர் போதுமானவர் ஆண்டவர்னு சொல்லுவோம். ஹாலலூயா, நன்றி ஆண்டவரே. பிதாவையுமே துதிக்கிறோம், துதிக்கிறோம். வல்லமுள்ள கர்த்தாவே சுவாமி, இந்த காலை வழியிலும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு மதுக்கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த ஆராதனை கலந்து ஒவ்வொரு நீர் பொறுப்படுத்தி நீர் வழி நடத்துவீர் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே பரம தகப்பனாக இருக்கிறதுக்கு அமை துதிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. இந்த நாளை முட்டு முடிய அவமதிக்கரத்தில் ஒப்புக்கொடுக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே நீர் தகப்பனுக்கு தகப்பனாக ஆனால் இருந்து கூட இருந்து நீர் வழி நடத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவர். அந்த வெற்றிடங்கள் நிரப்பப்படும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. தேவனை கர்த்தாவே யார் கைவிடப்பட்டிருந்தால் ஆண்டவர், ஒதுக்கப்பட்டிருந்தால் ஆண்டவரே, தேவனை கர்த்தாவே சுவாமி அங்கே அங்கலாய்த்து கொண்டிருப்பார்களான்னு சொன்னார். அவருடைய வாழ்க்கையில் நீர் தகப்பனுக்கு தகப்பனாக நீர் இருக்கும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. உமது கரத்தை வைத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டு. அந்த சுதந்திரம், அந்த விடுதலை ஆண்டவர் பிள்ளைகளை அனுபவிக்கும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த சந்தோஷத்தை, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற சந்தோஷத்தை அனுபவிக்கும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. ஒவ்வொரையும் பொறுப்படுத்தி நீர் வழி நடத்திவிட ஆண்டவரே, ஒவ்வொரு உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.